சிற்றம்பலம் நல்லானை நல்லான நான் மறையோடரங்கம் வல்லானை வல்லார்கண் மனத்துறையும் மைந்தனை சொல்லானை சொல்லார்ந்த பொருளானை துகளேதும் இல்லானை அம்மானை என் மனத்தேர் வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலே பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டும் என முன்னதாக வாழ்த்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 27 நாள். ஆங்கிலத்திற்கு 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்த்தோமானால் திதியாக நவமி திதியானது இன்று பின்னிரவு 5:31 வரை காணப்படுவதுடன் அவிட்ட நட்சத்திரம் இன்று பகல் 2:53 வரை இருக்கின்றது. சுப நேரமானது இன்றைய தினம் காலை 6:04 தொடக்கம், 7:31 வரை இருப்பதுடன் 9:15 தொடக்கம், 10:15 வரை காணப்படுகின்றது. மாலையிலே 4:45 தொடக்கம், 5:45 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 10:30 தொடக்கம், 12 வரை காணப்படுவதுடன் யமகண்டமானது 3 தொடக்கம், 4:30 வரை காணப்படுகின்றது. அதுபோல் குலிகன் காலமானது 7:30 தொடக்கம், 9 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக புனர்பூசம் பூச நட்சத்திரம் காணப்படுகின்றது. ஆகவே இவ்விரு நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் இறை வழிபாட்டுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது அவசியமானதாக இருக்கின்றது. மேலும் தொடர்ந்து உங்கள் ராசிகளுக்குரிய பலனை, அதாவது 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படுகின்றது. ஆன்மீக சிந்தனை மனத்திலே வேறு ஒன்று இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. உறவினர்களுடைய வருகை உங்கள் இல்லங்களிலே இடம்பெறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நலன்கள் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. மகிழ்ச்சியான ஒரு தினமாகவும் இருக்கின்றது. தேவையற்ற தூரதேச பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை தரும். சொத்துக்கள் பொருள்களுடைய வரவும் இன்று இடம்பெறக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற பயம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று சோர்வு நிலை ஏற்படும். ஆனாலும் மனத்திலே ஒரு உறுதி உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த உறுதியின் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்குரிய நல்லொரு நாளாக மாற்றம் பெறுகின்ற ஒரு தினமாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் உற்சாகம் என்பன நிறைந்தொரு தினமாக காணப்படுகின்றது. ஒரு இன்பகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் இல்லத்திற்கு உறவினருடைய வருகை இடம்பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் சற்று அவதானமாக செயற்பட வேண்டிய தினமாகவும் இருக்கின்றது. இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு
நீரோட்டம் போன்ற மனத்தை உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனாலும் உங்களுடைய செய்காரியங்களிலே சில தடங்கங்கள், தாமதங்கள், தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. ஒரு உற்சாகம் மிகுந்த தினம் என்று குறிப்பிடலாம். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த பெரியருடைய ஆசிகள் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு அவசியமானதாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனத்திலே தேவையற்ற கவலை, பயம் என்பன ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நிதானமாக இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுது நீங்கள் நகர்த்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தினமாகவும், தேவையற்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நிலமாகவும், தேவையற்றவருடைய தலையீடுகளை குறைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் இருப்பது சிறப்பை தரும். மேலும் இன்றைய தினத்திலே நல்லனவெல்லாம் நடக்க வேண்டுமென பிரார்த்தனையுடன் நீங்கள் இருப்பதுதான் இன்னும் நன்மையை தரும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு மிக்க ஒரு தினமாக, அல்லது மனதிலே இருந்திருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. மனத்திலே தேவையற்ற பயம் என்பன ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஓய்வாக இருக்கின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக முருகப்பெருமானையும் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய சிறப்புகள் பல பொருந்திய ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்தவாறு இன்றைய பொழுது உங்களுக்கு அமைகின்ற ஒரு தினமாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனத்திலே தேவையற்ற சினம், துன்பம், பயம் என்பன ஏற்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களுடைய சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் ஒவ்வொருவரிடமும் அன்பு காட்டுங்கள். யாரையும் மனத்தளவிலும் புண்படுத்தாமல் வாழ பழகுங்கள். அவ்வாறு நீங்கள் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையின் நிமித்தம் நீங்கள் உயர்வை பெறுவீர்கள், அனைவருடைய அன்பையும் பெறுவீர்கள், அனைவரும் போற்றுவர்களாக நீங்கள் மாற்றம் பெறுவீர்கள். ஆகவே அன்பு செலுத்த பழகுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமைய வேண்டுமென மீண்டும் ஒரு தடவை அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.